இந்த முத்துவையும் தர்ஷா குப்தாவையும் சேர்த்து வைக்கிறதுல ஒரு நாலு மஞ்சப்பை ஆடுகள் அந்த வீட்டுக்குள்ள வந்து சுத்துது. எனக்கு புரியல, டேய் அவன் இவன் கூட இவன் அவங்களுக்கு என்னடா பண்றீங்க பிக் பாஸ்ல, வெளியில மக்கள் பார்க்கிறோம்டா, கேவலமா இருக்கு. நீங்க எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. ஆனா அந்த மொத்த இதுலயே தீபக் தயா சூப்பரா ஜாலியா இருந்தாப்ல. அவர் எலைட்ல எலைட், ஹாய் போ, ஹாய் பர்டேஸ், ஐ அம் கமிங் ஃப்ரம் கனடா, சோ ஐ வான்ட் டு ஜெர்ரி எனக்கு கொஞ்சம் வந்து மசாஜ் பண்ணுமா. அதாவது முழுக்க முழுக்க அந்த ஹோட்டல்ல ஸ்பா ரூம்லயே குத்தைக்கு இருந்த ஒரே ஆள் தீபக் மட்டும்தான். ஏ காந்த கண்ணழகி இங்கே பூசு, ஏ காந்த கண்ணழகி இங்கே பூசுன்ற மாதிரி இந்த சொல்றேன் அவனுக்கு. ஏ இந்த சொல்றேன் புரியல, இந்த காயத்து போய் ஓட்டணும், ஆக்சுவலா ஓடணும். ஓடாயா எல்லாம் பொத்து பொத்து ரக்பி பிளேயர் மாதிரி ஒவ்வொருத்த மேல ஒவ்வொருத்தர் விழுந்துக்கிறாங்க. இதுல கடைசியில பிரச்சனை வேற, தர்ஷா குப்தா ரஞ்சித் அவர்களோடையும் அருணோடையும் முக்கியமான பகுதியில எட்டி உதச்ச மாதிரி. சரி ஓகே மக்களே, இன்னைக்கு ஓபனிங் சீன்லயே சவுண்டு வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. பிரெட் பட்டர் ஜாம எடுத்து பிரெட்ல போட்டு திட்டு இருக்க போது ஜாக்கெட் வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் அப்ப ஒரு பயம் இருக்கு. பாயாசத்துக்கே நம்மளுக்கு பாயாசம் வச்சாங்க, இந்த பிரெட் பட்டர் ஜாமுக்கு என்ன பண்ணுவாங்களோ, நம்ம லைட்டா தடவை சொன்னா நம்ம அதான் மெயினா வச்சு தடவிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சௌந்தர்யம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த நம்ம ஆள் சொல்ற மாதிரி சோறு 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 சோறு, டெசர்ட்டா டெசர்ட்டை காலி பண்ணிடுறது, இங்கிட்டு சோறா சோரை காலி பண்ணிடுறது. ஒரு அந்த பிள்ளை சாச்சனா ரெண்டு இன்னொரு பெரிய இது, நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன், சாச்சனா அக்கா எனக்கு ரெண்டு சப்பாத்தி தரலக்கா, அப்படியா எனக்கு பசிச்சுன்னு அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டேன். யாரு சௌந்தர்யா? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சாசன மைண்ட் வாய்ஸ், கடப்பாவி களவாணி போயிட்டுதான் போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ நடக்குதா ரஜரா, நம்மளால எடுத்துக்க முடியலாம். சரி ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து சாங் போட்டாங்க, பாய்ஸ் டீம் பாட கேர்ள்ஸ் டீம் ஆட அப்படின்னு சொல்லி போனதை முடியும் போதே பாய்ஸ் டீம் வந்து ஒரு பாட்டு ரெடி பண்ணாங்க, ஒரு மட்டமா ஒரு பாட்டு ரெடி பண்ணாங்க. இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சீசனுக்கும். அதுக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் ஆடுறன்ற பேர்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த இவனை மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு மக்களே. அண்ட் நிறைய பேர் 20 மினிட்ஸ் பாத்துட்டு அதுதான் 20 மினிட்ஸ் நம்பி இருப்பீங்க, அவங்க எல்லாம் ரிவியூல இவனுக்கு ஏதாவது இவ்வளவு லேட்டு அப்படின்னு திட்டிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலா அதனால மொத்தமா சொல்றேன், சோ பார்க்காதவங்களுக்கும் புரியும் அப்படின்றதுக்காக. கால ஓபனிங் சீனே இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொமோ தான். சர்ச்சனா அவர்களுக்கு வயிறு வலி, மெடிக்கல் ரூம் கன்ஃபெஷன் ரூமுக்கு போறாங்க. ஓகேவா? சரியா தம்பி? சோ கன்ஃபெஷன் ரூமுக்கு போக போது கூடவே அருணும் போயிடுறாரு. தர்ஷனாதான், தர்ஷிக்காதான் போய் கேமரா முன்னாடி போய் சொல்றாங்க இந்த மாதிரி சச்சனா அவர்களுக்கு வயிறு வலி, கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க பிக் பாஸ். அப்ப தர்ஷிகா தான் கேப்டன், கேப்டனே சச்சனாவை கூப்பிட்டு போக வாய்ப்பு இருக்கு, கரெக்டா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் அருண் போனார்? அப்படி அருண் அந்த கோட்டை தாண்டி போன காரணத்தினால, படிதாண்டா பத்தலனா இருந்த அருணை இப்படி படிதாண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க மக்களே, அந்த டீல் கேன்சல் அப்படின்னு கேர்ள்ஸ் டீம் ஃபுல்லா ஒரே பஞ்சாயத்து. அதாவது இவர் வந்து போயிட்டாரு, நம்மள யாரையும் கேட்காம கன்ஃபெஷன் ரூம் குள்ள போயிட்டாரு அப்படின்ட்டு. இதை வந்து ஒரு காலையில ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இதை பத்தியே பேசி இது சூப்பரு குட் டே அப்படின்னு ஆனந்தி வந்து, ஏங்க வயிறு வலி தானேங்க, எங்கதான் கொண்டு போய் டிராப் பண்றாரு, சென்னையில இருந்து ஈரோட்லயா போய் டிராப் பண்றாரு, அவர் எங்க கூட போறாரு கன்ஃபெஷன் ரூமுக்கு அப்படின்னு ஒரு 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 நல்ல மனதுடன் இருக்கும் அருணை பார்த்து எல்லாருமே வன்மத்தோட பேசுறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறேன்?
அவரு நல்லவர், அதான் அவரை பத்தி நமக்கு தெரியும்ல, அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். சோ அவர் வந்து டபக்குன்னு பெண்களுக்கு ஒண்ணுனாலும் சரி, பிரச்சனை ஒண்ணுனாலும் சரி, பொங்கி எழுந்துக்கிட்டு வெளியில வரக்கூடிய ஒரு கட்டடம் காலை அப்படிங்கும் போது அவர் படார்னு கூட்டுட்டு கோட்டை தாண்டி போனதுங்கிறது வந்து அவர் கொஞ்சம் யோசித்திருக்கணும். ஏன்னா இது ஒன்றும் இங்க இருந்து கூட்டு போய் நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போய் நம்ம ஒண்ணும் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ண போறது கிடையாது. நீ மறுபடியும் சொல்றேன், கோட்டை தாண்டி போறதுக்கு அவர் யோசிச்சிருக்கணும்ன்ற, அவர் யோசிச்சுதான் கோட்டையே தாண்டினாரு நான் நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸுக்காக தான் மனுஷன் பண்ணியிருக்கான். அதுதான் சொல்றேன், அனுபவம் இல்லாத காரணத்தினால அந்த பில்டப் ரவுண்ட அருண் வந்து பண்ணியிருக்கார். மனிதாபிமானம் மனிதாபிமானம் போன மாட்டி பேசினதுக்கு மொத்த மனிதாபிமானத்தையும் அருணே கொட்டியிருக்கார். அதுல காண்டான கேர்ள்ஸ் டீம் இதுதான் சாக்கு, கொடுத்த வாக்கு காத்தோட போச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. நீங்க நீங்க போட்ட சீனு இங்க ரொம்ப சீனா அமைஞ்சிருக்கு, அதனால வந்து இதுதான் சாக்குன்னு அவங்க பாஞ்சிட்டாங்க. அவரு இந்த வேலையை பாத்துறாங்க, மக்களை பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுறாங்க. அப்ப முத்துக்குமர் உள்ள வந்து எங்க தேவைக்கு போனாங்க நீங்க பேசணும், அப்படிதான் நாங்க பேசியிருக்கோம் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் பிதற்றுகிறார்கள். அங்க போயிருக்க தேவையில்ல, உள்ளே போனாரு, ரெண்டு ஸ்டெப் வச்சாரு, தர்ஷிகா ஆமான்றாங்க, தர்ஷிகா சிரிக்கிறாங்க, பாவம் அவங்க கேப்டனா கல்தீமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. வாரம் வாரம் அவங்களையும் கேப்டன் ஆக்கிறாங்க, வாரம் வாரம் அவங்க கேர்ள்ஸ் டீம் பக்கமே நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பா கோபி அப்படின்னு ஒரு மீன்ஸ் எல்லாம் நிறைய வருது. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு தலைவர், ஒரு வீட்டின் தலைவர் சிரிக்கலாமா பாஸ்? எல்லாமே இருக்குதான், வீட்டு தலைவர் மட்டும் கிடையாதுன்னு அடிச்சுக்கிட்டா எல்லா தலைவர்களுக்கும் சந்தோஷம் தான். அது அது இருக்கிறது தானே, அது தெரியும். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஷயத்துல நீ என்ன கோர்த்து விடாதீங்க. சொல்ற பொதுவா சொல்ற தலைவர்களுக்கு வந்து பிரச்சனை. சரி, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குதா தம்பி இன்னைக்கு ஃபுல்லாவே? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த டிஸ்கஷன் முடியுது, இதை பத்தி பிறகு முடிவு பண்ணலாம் அப்படின்னு போயிடுறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, ஜாக்லின் ரஞ்சித் அவர்கள் கூப்பிட்டு பவித்ர தரணி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு தர்ஷிகாவ இருக்கு யாரு பண்றாரு, ஐயோ ஆனந்தி, ஆனந்தி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ரஞ்சித் அவர்கள் கையை பிடிச்சு, நாங்க உங்களை ஏதாவது காயப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிச்சிருக்கேன், நாங்க உங்களை விளையாட்டுக்குத்தான் கலாச்சோமே தவிர, அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஃபன்னுக்கு தான் செஞ்சோமே தவிர ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, பேசிக்கலி ஐ அம் குட் கேர்ள் அப்படின்னு நம்புங்க அப்படின்னு கைய புடிச்சு மாஃப் கரோ பாய் அப்படின்னு சொன்ன மொமெண்டா நம்மளால பார்க்க முடியும். என்ன அழகா வளர்த்துருக்காங்க பத்தியா, மேகலையை எப்படி வளர்த்திருக்காங்க பத்தியா ராணி, நீங்களும் தான் இருக்கீங்களே சவுண்டு சவுண்டு. நான் சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு முதல் ஷோ ஆரம்பிக்கும் போதே அட்டாக் பண்ணது சவுண்டு தான், சவுண்டுக்கு எதிராக தான் என் சவுண்ட் எனக்குமே இருக்கும். நல்லது செஞ்சா ஆதரவா இருக்கும், நல்லது செஞ்சா நியாயத்துக்கு எதிராக. அதாவது தான் ஒரு ஆளு தான் பசிக்கு எடுத்து போட்டு சாப்பிடுறது உங்களுக்கு தவறு. பசிக்கு சாப்பிடுறது பிரச்சனை இல்ல, ருசிக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க மக்களே, எப்ப பார்த்தாலும் ருசிக்கு சாப்பிடுறாங்க, சொட்டப்பட்டு வேற சாப்பிடுறாங்க. ஏங்க இல்லையான்னு பாக்காம சாப்பிடுறாங்க, அதுதான் பக்கு பக்குன்னு எடுத்து எனக்கு தான் வேணும். நான் தவறான விஷயமா ரஞ்சிராது, இது தவறான விஷயம். நான் ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் சரியா, பாய்ஸ் டீம் வஞ்சக வாங்கணும் அதுக்காக நான் பாயாசம் எடுத்து கொடுத்தேன், இப்படி ஒரு பழி வாங்குறத நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையாப்பா. என்ன ஒரு அருமையான பழி வாங்குறது, சரி நான் பொதுவாக கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்லு, அடுத்தவர்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சாப்பிடறத பத்தி என்ன நினைக்கிறேன். இல்லண்ணா அது தப்பு, நான் மத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுதான். இப்ப ஒரு சின்ன ஆடு வந்து சின்ன வயசுல நான் பாத்துருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், டீச்சர் சொல்லி கொடுக்கல ஷேரிங் அப்படின்ட்டு அவன் எடுப்பான், பட் அது ஒரு காமெடியான ஆடுனாலுமே அதுல ஒரு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு, ஷேரிங்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா என் மாடகட்ட மைண்டு எனக்கு சிம்லால இருந்த நைட்டுக்கு போயிடுச்சு தம்பி, அங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான் வந்தோடே எடுத்து போட்டுக்கலாம, அந்த மொமெண்ட் இருக்குல்ல தம்பி, நாங்கெல்லாம் சாக்கான மொமெண்ட் தம்பி. ராக்கான
அவனை கொண்டே விடுவேன் வர அடுத்தவங்களுக்கு. முத்துவையும் தர்ஷா குப்தாவையும் சேர்த்து வைக்கிறதுல ஒரு நாலு மஞ்சப்பை ஆடுகள் அந்த வீட்டுக்குள்ள வந்து சுத்துது. எனக்கு புரியல, டேய் அவன் இவன் கூட போ, இவன் அவங்களுக்கு என்னடா பண்றீங்க பிக் பாஸ்ல, வெளியில மக்கள் பார்க்கிறோம்டா, கேவலமா இருக்கு. காதல்ன்ற ஒரு புனிதமான வார்த்தையை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க. கேட்டா 2000 கிட்ஸ் என்னுவாங்க. ஜென்சி, ஜென்சி தான் ரொம்ப மோசம். 2K ஓட நீங்க ஜென்சிய பாருங்க, மக்களே ஜென்சி கிட்ஸ் மோசம்னு சொல்லி சொல்றாப்ல பாத்தீங்களா. அவங்க நல்லவங்க தான், பட் சில விஷயத்துல சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறானுங்க. சரி, இந்த முத்து வைக்கப்படுற மொமெண்டும் தர்ஷா குப்தா அதுக்கு வந்து எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்க. நான் யாரையாவது ஓகே பண்ணலாம்னு கிட்ட போனாவே அக்கான்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த ஃபாலோவர்ஸ். அந்த ரெண்டு 23 லட்சம் ஃபாலோவர்ஸ்லயும் ஆள பிடிக்க முடியலையா. தர்ஷா குப்தா அவர்கள் ஏங்குவதற்கு காரணமாக பாரத் மேட்ரிமோனியில் போய் செலவு செய்தோ இல்ல நிறைய மேட்ரிமோனி செலவு செய்தோ என்னால முடியாத காரணத்தினால நாங்க என்ன கேட்கிறோம், 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லயும் தர்ஷா குப்தா அவர்களுடைய ஒரு நல்ல பெண்ணை பிடித்து மனம் மாற்றிக்கொள்ளும் ஆசை உள்ளவர்கள் அப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தர்ஷா. ஒண்ணுதானே கேக்குறேன், விஜய் டிவி ஷோ ஒரு ஆடியன்ஸ் பாக்குறாங்க, அங்க போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, ஷோவை பத்தி பேசுறத விட்டுட்டு நான் எனக்கு வந்து அக்கானு கூப்பிடுறாங்க, நான் ரொம்ப சிங்கிளா இருக்கு, இதெல்லாம் தேவையா? ஒரு தேவரா, நீங்க எல்லாம் 8-3 ரம்பிய பாக்குறீங்க, எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டா உள்ளே கல்யாணம் கூட நடந்துரும் போலயா, நம்மளுக்கு ஏதாச்சும் மேட்ரிமோனி ஸ்பான்சர் இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல இல்ல சொல்றேன், பஞ்சாயத்து டைம், ஐயோ அதுதான் அதுக்கப்புறம் தான் வருது அந்த பஞ்சாயத்து டைம், எதுக்கே புரியலையே, ஒரே கன்ஃபியூசனா இருக்கு. சாரி கைஸ், இந்த வெக்கப்படுற மட்டும்லாம் முன்னாடி வந்துச்சு, அப்புறம் பஞ்சாயத்து டைம்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் டாஸ்க் வந்துச்சு. மக்களே டாஸ்க பத்தி என்ன நினைக்கிறேன்னா, ஹோட்டல் டாஸ்க், ஒரு ஒரு சைடு வந்து ஹோட்டலா இருக்கணும், ஹோட்டல் ஊழியர்களா இருக்கணும், இன்னொரு சைடு வந்து ஹோட்டலுக்கு வந்து கெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த டாஸ்க் எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி மக்களுக்கு தோணும், போன சீசன்ல இருந்தா பாக்க ஆரம்பிச்சேன் உங்களுக்கு தெரியும். சீசன் 3 வரைக்கும் வச்சு பேசுனீங்கன்னா என்ன பண்றது, அப்ப தீவிர லாஸ்ட்லியா ஃபேன் இல்லையா, பிக் பாஸ் ஃபேனே இல்ல. போன சீசன்ல இருந்து ஒர்க்குக்காக பாக்க ஆரம்பிச்சது பிக் பாஸ், உங்களோட பண்றதுக்காக பாக்க ஆரம்பிச்சேன், இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற. ரொம்ப பிடிச்சுதான் பாக்குறேன், இப்பயுமே ரொம்ப பிடிச்சுதான் பாக்குறேன். நீ எதை புடிச்சு பாக்குறன்னு கூட எனக்கு தெரியும், நம்ம அடுத்து கண்டு போவோம். இந்த மாதிரி பேசி இந்த கேர்ள்ஸ் டீம் உள்ள வருது, அவங்களுக்கு வந்து முட்டையை போட்டு கொடுங்க, புல் சை பண்ணுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு வெறும் வெறுப்பேத்தி, அது பண்ணி இதை பண்ணி பவித்ராஜரணி அவர்களை காண்டேத்தி, பவித்ராஜரணி மேல பிராத கொடுத்து பவித்ராஜரணியை வந்து மேனேஜர் போஸ்டர் வந்து தூக்கிட்டாங்க. அதான் நம்மளால பார்க்க முடிஞ்சு, இதுல அருண் பெர்ஃபார்ம் பண்றாராம். அது ஆக்சுவலா அந்த 20 நிமிஷம் எபிசோட்ல அந்த புல்சை கேட்கும் போது எத்தனை இருக்கணும்னு கேட்பாங்க, ஒன்னே ஒண்ணு அப்படின்னு. அதனால அந்த அந்த பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சு, ஒரே ஒரு மஞ்சள் கரு இருக்கும் போலயே, சுத்தி வெள்ளம் இருக்கும் போலயே அப்படின்னு அந்த புள்ள ஒரு சன்னி சைட போட்டு வந்துருச்சு. இதுல விஜய் விஷால் வந்து சமையல் குறிப்பு சொல்லுவாரு பாருங்க, அதுதான் ஹைலைட். அவர் சொல்றதெல்லாம் நான் விட்டுட்டேன்,
ஏன்னா இங்கெல்லாம் கோமாளியே குக்க கூப்பிட்டு வந்துடுறாங்க, குக்க கோமாளியா கூப்பிட்டு வந்துடுறாங்க. நம்மளுக்கு யார் ஒருத்தர்னே தெரியல. குக்குத் கோமால் இருந்த கோமாளியா இருந்த அஞ்சு தான் நல்லா சமைக்கிறாங்க. அங்க குக்கா இருந்த தர்சா குப்தா சமைக்கிறதே முடியல அப்படின்ற மாதிரி பண்றாங்க. சரி, அடுத்து வந்து இந்த பக்கம் அப்படி இப்படின்னு பார்த்தா பெடிக்யூர் ஒண்ணு பண்ணாங்களா தர்சா குப்தா, பல்லு விளக்குற பிரஷ்ல எடுத்து வந்து பண்ணாங்க. என்ன ஒரு அற்புதமான ஐடியா! அதை பார்த்துட்டு அருண் வந்து ஒரு மாதிரி சாக்கி ஆயிட்டான் பிரச்சனை. ஆனா அந்த மொத்த இதுலயே தீபக் தயா சூப்பரா ஜாலியா இருந்தாப்ல. அவர் எலைட்ல எலைட் ஹாய் ஹாய் பட்டேஸ் ஐ அம் கமிங் ஃப்ரம் கனடா சோ ஐ வான்ட் டு எனக்கு கொஞ்சம் வந்து மசாஜ் பண்ணுமா. அதாவது முழுக்க முழுக்க அந்த ஹோட்டல்ல ஸ்பா ரூம்லயே குத்தைக்கு இருந்த ஒரே ஆள் தீபக் மட்டும்தான். ஏ காந்த கண்ணலகி இங்கே பூசு, ஏ காந்த கண்ணலகி இங்கே பூசுன்ற மாதிரி இந்த சொல்றேன் அவனுக்கு. ஏ இந்த சொல்றேன் புரியல. வெள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு அம்மா அவங்களும் ஒரே அமுக்க அமைக்கி கூட்டு போய் வச்சு குமுற போறாங்க பாத்துங்க அப்படின்றத சொல்லணும் தோணுது. ஆனா மைண்ட் வைஸ் அதை சொல்லிட்டேன். பவித்ரா தரணிய வந்து டெர்மினேட் பண்ணிருக்காங்கன்னா பிராத குடுத்தன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு தங்க தாரகைய ஒரு மலரை இப்படி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க நடந்துச்சு. பவித்ரா தரணியோ என்ன வேணும்னே பண்றாங்க அப்படின்னா நீ வேணானதாமா பண்றாய். ஒன்றும் இல்லம்மா அழுதாங்கல்ல போய். ஆமா ஒரே அழுக. அது 20 நிமிஷம் நீ பாத்துருக்க மாட்டேன். பாத்தியோ 20 நிமிஷம் புரியுது. அதுக்கப்புறம் மக்களே சுனிதா அவர்கள் நியூ மேனேஜர் ஆனாங்க. ஓகேவா? இவங்க ஹவுஸ் கீப்பிங்ல தூக்கி போட்டாங்க. அதிக அருண் சொல்ற பாவம் ஹவுஸ் கீப்பிங்ல இருந்தவங்க சாரி மேனேஜரா இருந்தவங்க ஹவுஸ் கீப்பிங் ஆயிட்டாங்க. அடே கிராதகா நான் எப்படி இருந்த தெரியுமாடா, இது இப்படி ஆக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கில்லர் காயின் டாஸ்க் ஒரு அருமையான டாஸ்க் தம்பி. இப்படிப்பட்ட டாஸ்க் எல்லாம் ஆமா இது பத்தி என் ப்ரொடியூசருமே வந்து இத கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஏன்னா அதுல குமரன் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது என்ன ஸ்ட்ராட்டஜினே தெரியல. ஏன்னா ப்ரொடியூசர் முக்கியமா கேட்க சொன்னது என்னன்னா அது எப்படி வந்து எல்லாரும் ஒரு பொண்ணு மேல போய் விழுந்து அதை வந்து இது பண்றதுங்கிறது கரெக்டான ஒரு விஷயமா அப்படின்னு அழுத்தா திருத்தமா கேட்க சொன்னா உங்ககிட்ட. ஒரு ஆண் பெண் ஈக்வாலிட்டி அப்படின்னு தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா இப்ப ஆணும் பெண்ணும் மாத்துறீங்க புரியல. இல்லைன்னா அத்தனை பேர் போய் மொத்தமா போய் உள்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணால எப்படி தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றது கேக்குறது. ஆனாலே தாக்கு பிடிக்க முடியாது அப்புறம் என்ன பெண்ணால? யார் ஆனாலையும் தாக்கு பிடிக்க முடியாது. இது ஒரு கேமா? இந்த காய் எடுத்து போய் ஓட்டணும், ஆக்சுவலா ஓடணும். அது இவங்க ஓடினாங்களா எல்லாம் மொத்து மொத்து ரக்பி பிளேயர் மாதிரி ஒவ்வொருத்த மேல ஒவ்வொருத்த விழுந்துக்கிறாங்க. இதுல கடைசியில பிரச்சனை வேற. தர்ஷா குப்தா ரஞ்சித் அவர்களோடையும் அருணோடையும் முக்கியமான பகுதியில எட்டி உதச்ச மாதிரி போச்சே போச்சே டிங்டாங் கோயில் மணி இந்த மாதிரி பல வாய்ஸுகள் அங்க கேட்டிருக்கு. அதுக்கு மறுபடியும் அதை கூப்பிட்டு பேச அருண் கேட்க நான் தெரிஞ்சு பண்ணுவனா, நான் தெரிஞ்சு அடுப்பனா, தெரியாம பட்டிருக்கும்ல, எல்லாரும் என்ன ஏன் சொல்றீங்க, அடிக்க வரீங்க, அப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்கன்னு தர்ஷா குப்தா பர்ஃபார்மன்ஸ். தர்ஷா குப்தாவா ஏ அப்படின்னு சொன்னா போதும், அவங்களே பிசிடிஎம்ஜிஎச் எல்லாம் ஃபுல்லா ஃபில் பண்ணி அவங்களே அதுக்கு வந்து ஒரு ஒப்பாரியை வச்சு வேலையை முடிச்சிடறாங்க. தர்ஷா குப்தாவை தான் சீரியல்ல சேர்க்கணும். என்னவா ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் நடிகைடா. பச்சை குழந்தை கூட இன்னைக்கு அண்ணன் ஃபாலோ பண்றா, தர்ஷா குப்தாவின் ஃபாலோ வர்ற அண்ணன் தலைவி தர்ஷா குப்தாடா. இந்த வார தலைவியே தர்ஷா குப்தா தான். புரிஞ்சு போச்சு, நோட்டட். ஓகே, தி கில்லர் காயின் டாஸ்ல வர சௌந்தர்யா ஃபைனலா திவக் எழுங்க எழுங்க என்ன அப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்தாங்க பாத்தியா. அதை நீ பாத்துருக்க வாய்ப்பு இல்லை. 20 நிமிஷத்துல கில்லர் டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ மறந்துருப்ப, பாத்துருக்க மாட்டேன், எனக்கு புரியுது. பட் மக்களே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. சவுண்ட் சவுண்ட் கொடுத்த மொமெண்ட் எல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஜாக்லினோ எல்லாருமே சுனிதா எல்லாம் சம்மாடி, சுனிதா எல்லாம் மூச்சு விட முடியாம திறன மூச்சு திணறல் மோடெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே செம்மையா அடி வாங்கினாங்க. அண்ட் இன்னைக்கு இதெல்லாம் கலாய்ச்சி இப்படிக்கு அட்மின் அப்படின்னு சொல்லி எல்லா சீசன்லயும் இந்த விஜய் டிவில ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோவையும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு அட்மின். உள்ள சண்டை நடந்தா வெளியில அட்மினுக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி வெளியில மீன்பா போட்டு கலாய்ச்சிருக்காப்ல.
ஒரு நாள் இதே மாதிரி அட்மினை உழுத்துக்கி போட்டு மெதிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சார்பாக கேட்டுக்கிறோம். பிக் பாஸ் நல்லா பேசுறாப்ல, நல்லா பண்றாப்ல, அதே அவருக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். யாரும் நல்லா பண்ணிடக்கூடாது, அங்க அவர் நல்லா பண்ணல அப்படின்னு அட்மின் வந்து இங்க வந்து பண்றாரு. சரி, இந்த எனக்கு ஒரு விஷயம் புரியல, இன்னைக்கு ரஞ்சித்துடைய ஒரிஜினல் தாட் வந்து வந்துட்டு போச்சு பாத்தியா, அந்த கேம்ல ஜாக்கின காலை புடிச்சு தூக்குறதுக்கு போறாங்க, சண்டைக்கே போறாரு அவர். ஜாக்கின் தனியா நின்று இருக்கு, அந்த புள்ளைகிட்ட ஏயா சண்டைக்கு போற, அந்த புள்ளட்ட காயினும் இல்ல எதுவும் இல்ல, அந்த புள்ளைய ஏயா காலை புடிச்சு தூக்குற போற அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.